ப ப ா சூப்பர். ஐயோ, உங்கள் என்ன கட்சி டீ என்னடா பண்ணுறது? ஏண்டா ஊருக்கு ஒரு கட்சியை ஊருக்கு ஒரு நாலு பேரை சேர்த்து வச்சுக்கிட்டு நீங்கள் அடிக்கிற கூத்துருக்க. ஐயோ, அவன் ஒன்றரை கோடி தொண்டர்களாம். அந்த ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்கானா இல்லைன்னு தெரியல. யாரை பார்த்தாலும் ஒன்றரை கோடி தொண்டர், ஒன்றரை கோடி தொண்டருமானுங்க. அந்த ஒன்றரை கோடி தொண்டர்களை வச்சுக்கிட்டு அவங்க கூட அமைதியாக இருக்காங்க. நீ அடிச்சுட்டு கேத்துருக்க, எப்பா தாங்க முடியல சாமி. சரி, எந்த விஷயத்த பேச வரணும்னு சொல்கிறேன்னா, இப்போ தமிழகத்தில் ஒரு கட்சி இருக்குது. அந்த கட்சி வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம், புண்ணாக்குன்னு எதையாவது பண்ணிக்கிட்டே இருக்குது. ஏன்னா அவங்க தான் ஒரு மதத்தினுடைய காவலர்கள்ம்பாங்க. ஆனால் மதத்தில் உள்ளவங்க கேவலமாக பேசுவாங்க. அதை அடுத்த தனிப்பட்ட ட்ராக்கு. நம்ம பேசக்கூடிய விஷயத்த ஒன்று பேசுவோம். இந்த கட்சி வந்து இப்போ வந்து அதாவது 5/4/2022 அன்று தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நகரங்களில் உண்ணாவிரத ஆர்ப்பாட்டம், அதாவது இப்போ இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவல ஆட்சியை அகற்றின்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் இருக்காங்க. டே ஆடுன்னு ஏற்கனவே குணம் எழுதுது. நான் ஆடுன்னு யாரை சொல்கிறேன், ஓனாயின் யாரை சொல்கிறேன், ஆடுன்னு சொல்கிறது மக்கள். மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நீ ஏன் புறம்புற? நீனே ஒரு ஐக்கிய மனமொழி தினம் பண்ணக்கூடிய ஆட்கள். ஏன் உன் கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்களாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பேசக்கூடாது, கட்சியே பேசக்கூடாது. பொதுவாக பேசுவோம், அது என்னென்னா புரிந்த இருக்கக்கூடிய கட்சிம்பாங்க. அந்த கட்சியில் வந்து இருக்கக்கூடிய ஃப்ராடுலேருந்து ஃபோட்டோடிலேருந்து செயின் பறிப்பு, கொரோனா வரி, விபச்சாரம் பண்ணுறவங்க எல்லாத்தையும் கருத்து சேர்த்து அவங்களாம் உத்தமராக ஆக்கிட்டீங்க அந்த கட்சியில். சரி, அது உங்கள் தனிப்பட்ட கருத்து, ரொம்ப அதுக்குலாம் போகக்கூடாது. விஷயத்துக்கு வருவோம். நடந்தக்கூடிய உண்ணாவிரதம், உண்ணாவிரதம் ஆர்ப்பாட்டங்கிறது என்னங்கிறத பற்றி சொல்லிடுறேன். காலையில் உங்கள் மணிக்கு வந்தீங்கன்னா சாயந்தரம் 5 மணின்னு வரக்கூடாது இடத்த விட்டு. ஒரே ஒரு அளவு மட்டும் எது மட்டும் பண்ணாங்கன்னா தண்ணி குடிப்பாங்க. ஏன்னா நீர் சத்து இல்லாமல் இருக்க எல்லா உண்ணாவிரத்தையும் இருக்கிறது தான். நீர் சத்து இல்லாமல் இருந்தால் நீங்கள் அடுத்த நிமிஷம் மறுக்க, அதாவது பணம் பணத்துக்கு சமம்னால எல்லாருக்கும் தண்ணி பாட்டில் மட்டும் கொடுப்பாங்க. இது எல்லா இதுலையும் நடக்கிறது தான். உண்ணாவிரதத்தில் உண்ணாவிரதம்னு சொல்லிட்டு காலையில் 9 மணிக்கு வந்தீங்கன்னா சாயந்தரம் 5 மணி நடக்கிறது. இங்கே உண்ணாவிரதத்தில் அப்படி யாரும் இருந்த மாதிரி தெரியல எனக்கு. உண்ணாவிரதம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான இடத்துல போய் அழைச்சிட்டு பந்தல் போட்டு உட்காந்துருந்தீங்க. அது ஏற்கனவே குறுகர் பிடிச்சிடுறவர் அங்கே நீங்கள் வந்து உண்ணாவிரதம் அப்படின்ட்டு பந்தல் போட்டு பண்ணியிருந்தீங்க. அதனால் எத்தனை போக்குவரத்து செயல்படுத்தீங்கன்னு மக்கள் எல்லாம் பட்டாங்க. இதில் பெருமை பித்தறதுக்கு எல்லாம் ஓரம் பண்ணணுங்க. போக்குவரத்து இடங்கள் இதில் ஒரு காமெடியான விஷயம், கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? ஆம்புலன்ஸ் போகிறத்துல உங்களுடைய தொண்டர்களும் நின்றுக்கிட்டு அரைச்சிக்கிட்டு நின்றுனால அந்த ஆம்புலன்ஸுக்கு மெதுவாக உளுந்து போணுச்சு. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. இது நடந்தது எங்கன்னா எங்கேயும் இல்லை, தஞ்சாவூர் மாவட்டம் பொட்டக்குடி மாநகரத்தில் தான் நடந்துச்சு. பொட்டக்குடி நகரத்தில் நடந்தக்கூடிய ஒரு அவல நிலையை தான் சொல்லிகிட்ருக்கேன். சரி, பொட்டக்குடியில் வந்து இப்போ இது போராட்டம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களே, இருக்கக்கூடிய முஸ்லீம் 32 கிராமம் வாங்க பொட்டக்கோட்டை, அது வருவாய் கிராமத்தை. ஏன்னா பொட்டக்கோட்டையும் வந்து நகரம் கிடையாது, வருவாய் கிராமம். அதாவது ரெவன்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா வருவாய் கிராமம் வாங்க. அந்த வருவாய் கிராமத்தில் முசிறி 32 கிராமம் வாங்க. அந்த முசிறி 32 பஞ்சாயத்து சேர்ந்தது தான் பொட்டக்கோட்டை வருவாய் கிராமம். இதனால் சேர்ந்தது தான் பொட்டக்கோட்டை நகரம். அதோட ஒன்று அதோடய தொகுப்பு தான் ஒன்றியம், பொட்டக்கோட்டை ஒன்றியன்னு ஒன்று. இதெல்லாம் சேர்ந்து தான் பொட்டக்கோட்டை ஒன்றியன்னு ஒன்று. இப்போ இந்த பற்றுக்கோட்டை ஒன்றியங்கள் மட்டும் கிளை கழகங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஆட்களை கொண்டு வந்து நிப்பாட்டினீங்களே, அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னு சொல்லவா? பக்கத்தில் இருக்கக்கூடிய கடை, அதாவது டீ கடையிலேருந்து சாப்பாடு கடையிலேருந்து எந்த கடையுமே விட்டு வைக்கிற. ஏன்னா சாப்பாடு காசு கொடுத்து சாப்பிட போகிறேன், ஏன்னா ஓசியில் சாப்பிட போகிறேன். அதனால் பல ஆட்கள் வந்து கடையை திறக்கிறேன் இன்றைக்கி அந்த ஏரியாவில். ஏன்னா நீங்கள் சாப்பிட்டுட்டு பிரியாணியாக இருந்தால் எந்த வீட்டுக்கு போயிடுவீங்க? ஃபஸ்ட்டு உங்கள் கட்சி எப்படி நடந்துச்சு சமஸ்கிருதத்தை சொல்லுமா? தமிழகத்தில் உங்கள் கட்சி காலையே ஊன முடியல. 99 சரி 98
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து உங்கள் கட்சியை தமிழ்நாட்டை அறிமுகப்படுத்துகிறாங்க. அந்த அம்மா அதை வந்து 13 நாள் ஆட்சியில் உட்காந்துட்டு போயிட்டீங்க, மே சென்ட்ரலில் சொல்லிட்டுருக்கேன் தமிழ்நாட்டில் இல்லை. அதுக்கப்புறம் 99-2004 வரைக்கும் அந்த திமுகவோட தோளில் நீங்கள் சூழ்ந்து போயிட்டு இருந்தீங்க. அது அடுத்த பிரச்சனை. அது குரலையும் மழைப்பட்ட குரலாம் அவங்க ஆளுமைக்க தலைவி வந்து தமிழ்நாட்டில் வந்து சரியான காலம்னு சொல்லிட்டு அதுக்கு எதிர்கட்சி வரக்கூடிய ஆளுகள் வந்து நீங்கள் தோந்துட்டு போயிட்டு இருந்தீங்க. அப்போ அந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருந்துச்சு. சரி, அதை அடுத்த பிரச்சனை. இப்போ ஒரு சூழ்நிலை கேட்டிருக்கு என்னென்ன, நீங்கள் என்ன 40 வருஷம் நாங்கள் தான் இருக்க போகணும்னு சூழ்நிலை வச்சுருக்கீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா தெற்கை நோட்டிக்கு உங்களுடைய தெற்கை நோக்கி அப்படின்னு சொல்லி தான் உங்களுடைய அஜெண்டா, அதாவது உங்களுடைய திட்டங்கள்லாம் இருக்குது. தெற்கை நோக்கினா உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஒரே விஷயங்கள் சொல்கிறேன். ஏன்னா வரக்கூடிய 2023 தெலுங்கானாவில் தேர்தல் நடைபெற இருக்குது, அது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம். ஸோ அதை தான் நீங்கள் வந்து ஹைதராபாத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க. நான் 2023 அக்ரிமெண்ட் முடிஞ்ச அமராவதி வந்து ஆந்திராவோட தலைநகராக மாறிடும். அடுத்தது உங்கள் காலை ஊனமுலை தமிழ்நாட்டில் காண்புணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து உப்பு குச்சப்பனையை ஒரு 4 முறையை பிடிச்சி வச்சுருக்கீங்க. இப்போ அதை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு எங்கே இருக்குது சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடிட்டு இருக்கீங்க. இதுக்கு காரணம்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசங்களை பிடிச்சிட்டோம் அப்படின்னு திருமாப்பிட்டு இருக்கீங்க. சரி, அது உங்கள் கட்சி கோட்பாடு விஷயத்துக்கு வருவோம். நீங்கள் உண்ணாவிரதம்னா என்னங்கிறத சொல்லிட்டேன். ஆனால் உண்ணாவிரதம் உங்கள் கட்சியில் எப்படி இருந்தாங்கங்கிறதும் எல்லாருக்குமே தெரியும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் அந்த உண்ணாவிரதம் பிறந்ததுக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய உணவுதலையும் சரி, பக்கத்தில் இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய தேநீர்களையும் சரி, அவ்வளோ கூட்டம். சரி, இதுதான் அப்படின்னா இது வந்து ஊர் ஃபுல்லாகவும் அந்த நிலைமை இருந்துச்சான். ஒரு சர்வே ஒரு யதார்த்தமாக நான் இன்றைக்கி வந்து டவுன் பக்கம் இருந்தப்போ பத்தியில் இந்த இது வந்து ஒரு உணவகத்தில் போய் உணவு வாங்கிட்டு வந்தேன், பார்சல் உணவு வாங்கிட்டு வந்தேன். அப்போ அந்த உணவகத்தில் பேசிகிட்டு இருக்கணும், இவங்கெல்லாம் அப்படி தான் இன்றைக்கி பட்டக்கூட்டை ஃபுல்லாக இப்படி தாங்க இருக்குது நிலமை. எல்லா இதையும் விட்டு வைக்கிற இவங்க போட்டிருக்க மீட்டிங் என்னமோ இங்கே போட்டிருக்கானுங்க. ஆனால் தமிழ்னா பட்டுக்கோட்டை ஃபுல்லாக அது நிற்கிறாங்க, இவங்க வேறு பிறப்பே கிடையாது அப்படின்றாங்க. இந்த உண்ணாவத பண்டலேருந்து கிட்டத்தட்ட மணிகுண்டும்பாங்க அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டல்கள், மற்றும் வரசேரி ரோடுப்பாங்க அந்த ஹோட்டல்கள், தஞ்சாவூர் ரோட்டில் இருக்கக்கூடிய 3-4 ஹோட்டல்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா அறந்தாங்கி ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில ஹோட்டல்கள், பண்ணை ரோட்டில் இருக்கக்கூடிய ஹோட்டல்கள், இதெல்லாம் பெய்கி பெய்கி இப்போ வந்து பழனிப்பந்தல் இருக்கக்கூடிய ஹோட்டல்களும் போயிட்டாங்க. பழனிப்பந்தல், லைரடி ரோடு, கரிகாடு, சம்மந்தமே இல்லை கரிகாடு, லட்சத்தோப்பு, இந்த பக்கம்லாம் ஆட்கள் நின்னதாக சொல்கிறாங்க. அப்புறம் சம்மந்தமே இல்லாத சொல்கிறேன், மதுக்கூரோடு சம்மந்தமே இல்லை. அங்கே வந்து உங்கள் ஆட்கள் சாப்பிட்டு போனதை நாங்கள் பார்த்தோம். ஏன்னா மணியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லைங்கிறீங்க. உங்கள் துண்டை தூக்கி தோளில் மடித்து வச்சுக்கிட்டு சாப்பிட்டாங்கிறது தெரியாதுன்னு வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? தோரை துண்டை தூக்கி உள்ளட போட்டுக்காக இருப்பை கட்டியது, அதுக்கு மேலே வேட்டியை கட்டி, அதுக்கு மேலே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளை துண்டை வச்சு கட்டிட்டு, அதுக்கு மேலே வெள்ளை வேஸ்ட்டு வெள்ளை சட்டையை எடுத்து விட்டு போய் உட்காந்து சாப்பிட்டு, அதாவது உள்ள இருக்கக்கூடிய காவி நீங்கள் என்னதான் பண்ணாலும் வெள்ளை தெரியும். அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். நாங்கள்லாம் உப்பறக்கட்டுறது சம்மந்தமே இடத்துல இருந்து சாப்பிட்டு போனீங்க. இன்றைக்கி பட்டுக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் சும்மா சம ஜோதியாக இருந்தாங்க. ஹோட்டல்கள், தேநீர் கடைக்கிறார்கள், அந்த உடனே இது எத்தனை பேர் சாப்பிட்ருக்கா சாப்பாடு கொடுத்து சாப்பிட்றாங்கன்னு தெரியலை. அதோட அஃபிஷியல் அதோடைய அதிகாரப்பூர்வ விதிப்பு வரும். சரி, இந்த கட்சியை வந்து நான் ரொம்ப கேவலப்படுத்துகிறேன்னா நான் கட்சியை வந்து கேவலப்படுத்துகிறேன். அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள் நீ பண்ணக்கூடிய தவறுகளை வந்து சுட்டி காமிச்சிட்ருக்கேன். இந்த லட்சணத்தில் நீங்கள் வந்து உண்ணாவிரத ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் ஒன்று கேள்விப்பட்டேன். இன்றைக்கி வந்து வருவாய் கோட்டை இருக்கக்கூடிய கருவூலகத்துக்கு போயிருந்தேன், பட்டுக்கோட்டை இருக்கக்கூடிய கருவூலகத்துக்கு போயிருந்தேன். அந்த கருவூலத்தில் என்ன சொன்னாங்கன்னா, பக்கத்தில் தான் வருவாய் கோட்டாட்சி அலுவலகம், அங்கே வந்து எதிர்வரக்கூடிய 7/7/2022 உங்களுக்குடைய இன்னொரு தோழமை கட்சியாக இருக்கக்கூடிய தோழமை கூட்டணி இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கக்கூடிய முன்னணின்னு, அந்த முன்னணியில் இருக்கக்கூடிய தலைவர் வந்து தஞ்சாவூரில் பேச போகிறானா,
அதுக்கு வந்து ஒப்புதல் பட்டுக்கோட்டை இருக்கிறது வந்து நாங்கள் வந்து இத்தனை ஆட்களை கூப்பிட்டு போகிறேன், இத்தனை பேரெல்லாம் இத்தனை போகணும்னு சொல்லிட்டுப்போம். அவங்க அவர் கேட்டால் ஒரே விஷயம், சரிங்க இந்த ஆர்ப்பாட்டம்லாம் போய் நைட்டு நீங்கள் எந்த வண்டியில் போகிறீங்க அதை வச்சு கொடுங்க. வண்டின்னு ஒன்று கொடுத்தாங்க, அந்த வண்டியில் எத்தனை பேர் ஏற்றுறீங்கன்னு கெப்பாசிட்டி பார்த்தா ஆர்டிஓ ஆர்டிஓவுக்கு திரசுவிட்டு, அதாவது வருவாய் கொட்டார் உலகத்தில் சுற்றிட்டு உங்களுக்கு பேச்சு வருவாய் கொட்டார் உலகத்தை இருந்ததாக அதை ட்ரெஷரியில் பேசியிருக்காங்க. இப்படி தான் இருக்குது அந்த கட்சியோட நிலமை. நீங்கள் வந்து உண்ணாவிரதம் ஆர்ப்பாட்டம் புண்ணாக்கு ஏதாவது பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க, எதுக்குறா நீங்கள் வந்து கட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க? இதுதான் நம்ம நாடியம்மன் மீடியா டிக்கெட்டிக்காக மனம் போடக்கூடிய விஷயங்கள். எப்போ நானும் அதை எந்த மதத்தையும் நான் பின்படுத்துகிறேன், உள்ளதாக சொன்னேன்.